வணக்கம் நண்பர்களே, நாம் வாழ்கிற உலகத்தை பூச்சிகள் ஆட்சி செய்ய முடிவு பண்ணால் எப்படி இருக்கும்? அதை தடுக்க போராடும் உளவாளி சிலந்தியோட சிறப்பான கதையை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை சுருக்கமாக சொல்லணும்னா, ரெட் லோக்கஸ்ட்னு சொல்லப்படுற கரப்பான் பூச்சி எதையும் திங்கிற வெட்டிக்கிளி படையை உருவாக்க நினைக்குது. அதை எப்படியாச்சும் பிடிச்சாகணும்னு கோமாளித்தனமாக விசாரணை பண்ணுது உலகப்புகழ் உளவாளியான சன்னுன்ற சிலந்தி. இப்படி இருக்க சூழலில் சன்னுகிட்ட வாண்டடாக சரண்டரான ரெட்டு ரகசியமாக திட்டம் போட்டு உருவத்தை மாத்திர மருந்தை வச்சு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச வெட்டிக்கிளியை உருவாக்குது. இதை பெண் சிலந்தி ஜேனி கூட சேர்ந்து பொறுப்பாக விசாரிச்சு கடுமையாக போராடி தடுக்கிற சிறப்பான கிரைம் த்ரில்லர் அனிமேஷன் படத்தை ஜூலியோவோட இயக்கத்தில் 2022 வெளிவந்திருக்க இன்ஸ்பெக்டர் சன் அண்ட் த கர்ஸ் ஆஃப் த பிளாக் விடோ படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபேதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் 1934 ஷாங்காய் நகரத்தில் இருக்க மூங்கில் காட்டில் டீக்கா ட்ரெஸ் பண்ண ஏழு கால் சிலந்தி சைலண்டாக வாத்தியம் வாசிக்கிற வெட்டிக்கிளிகிட்ட, நான் தான் உலகப்புகழ் உளவாளி சன்னு, இந்த அட்ரஸோட வழியை கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்குது. எனக்கு படிக்க தெரியாதுபான்னு கூலாக சொன்ன வெட்டிக்கிளிக்கு சில்லறையை செதற விட்டு ரூட்டை தெரிஞ்சுக்குது. அங்கேருந்து முன்னாடி போனால் கால் தடுக்கி பில்டிங் முனையிலேருந்து கீழே விழுது. ஆனாலும் வலைய பின்னி பேரச்சூட்டை உருவாக்கி பறந்து வருது. அப்போ எதிர்க்க வந்த பறவை மேல மோதி கீழே விழாம சிறப்பா அது மேலேயே நிக்குது. வலைய வச்சு பறவைய கண்ட்ரோல் பண்ணி கெத்தா கீழே லேண்ட் ஆகுது. ஆனா பறவை பச்சக்குன்னு காலை கடனை சன்னு மேலேயே கழிச்சிட்டு போகுது. சன்னு போலீஸ் தொப்பில இந்த அனாச்சாரத்தை பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத போல பம்மிட்டு நிக்குது. இவங்க விசாரணை ஒரு பக்கம் இருக்கப்போ பூச்சிங்களோட காவல் பட ரெட்ட பிடிக்க திட்டம் போடுறாங்க. அப்போ ஒரு பெண் சிலந்தி அங்க இருக்க சீஃப் இன்ஸ்பெக்டர் கிட்ட சன்னு எப்போ வருவார்னு ஆர்வமா கேக்குது. அவர் இங்க வரக்கூடாதுன்னு தான் விட்டு வந்தோம், ஏமா தேவையில்லாத தொல்லையை கூப்பிடுறேன்னு கேக்குறாரு. ஆனா சிறப்பா என்ட்ரி கொடுத்த சன்னு இந்த இடத்துல என்ன சம்பவம் பண்ண போறோம்னு கேக்குது. உள்ளதான் ரெட்டி இருக்கு, அதை பிடிக்க போறோம்னு சலிப்போட சொல்லுது சீஃபு. சரி, சோலோவா போய் ரெட்டு தூக்குறேன்னு சொன்ன சன்னு கிட்ட நானும் கூட வரேன்னு சொல்லுது பெண் சிலந்தி. ஏமா வெறித்தனமா போற வேட்டைக்காரனுக்கு துணை தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்புது சன்னு. அப்போ உள்ள கரப்பான் படைகளை வேலை வாங்கின ரெட்டு நம்ம கூட்டத்தை அழிக்க முடியாதபடி மாத்திரன்னு சொல்லுது. அதை கேட்டு உற்சாகமா தலைவன் வாழ்கன்னு கத்தின பூச்சிங்களுக்கு மத்தியில கலவரமா என்ட்ரி கொடுக்குது சன்னு. அதை சல்லீசியா பிடிச்சி ரெட்டு கிட்ட தூக்கிட்டு போதுங்க பூச்சிப்பட. என்னப்பா சன்னே, உன் காணாம போன காலு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதை விட்டு என்ன தேடிட்டு வரேன்னு கிண்டல் பண்ணுது ரெட்டு. உன்னால என் ஒரு காலை தான் தின்ன முடியும், மிச்சம் எனக்கு ஏழு கால் இருக்கு மகனே, உன்னை பிடிக்கிறது தான் என் மொத வேலைன்னு வீராவேசம் பேசுது சன்னு. சும்மா நச நசன்னு பேசிட்டு இருக்காத, இப்ப என்ன கைது பண்ணும் அவ்வளவுதானே, இந்தா புடிச்சுக்கோன்னு எந்தவித எதிர்ப்பும் இல்லாம கையை நிட்டுது ரெட்டு. அதை பார்த்து பதறி போய் கீழே விழுந்த சன்னு தீக்குச்சியை பத்த வச்சு என்ன விளையாடுறியான்னு கேட்க, நான் தான் புடிச்சுக்கோன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன மல்லு கட்டிட்டு நிக்கிறேன்னு சொல்லுது ரெட்டு. சரின்னு சிலந்தி விலங்கால கையை கட்டி போட்டு கெத்தா வெளியே போலாம்னு பார்த்தா வத்தி குச்சி நெருப்பு கை கிட்ட வருது. உடனே அதை தூக்கி வீசினா பட்டாசு கடை பத்திக்கிட்டு வெடிக்குது. அந்த இடத்துல வான வேடிக்கைகள் தெரிக்க பில்டிங்கே செதஞ்சு போகுது. அப்ரப்டா தீயணைப்பு துறை வந்து வேலையை பார்க்கும்போது பூச்சிங்களோட காவல்துறை ரெட்டை கூட்டிட்டு போக வண்டி எடுத்துட்டு வராங்க. சுத்தி ரிப்போர்ட்டர் வண்டுங்கள்லாம் போட்டோ எடுக்க தலைவன் சன்னு போஸ்ட் கொடுத்து சட்டம் ஒழுங்க நல்ல நாட்டிருக்கன்னு சொல்லுது. அதை பார்த்து இதுக்கப்புறம் தான் நீ உசாரா இருக்கணும் சன்னு, இனிமே என் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும்னு வில்லத்தனமா சொல்லுது ரெட்டு. அடுத்த நாள் ரெட்டை கைது பண்ண செய்தி ஃப்ரண்ட் பேஜில் வருது. அதை பார்த்து செம்ம கடுப்பான போலீஸ் சீஃபு சன்னு கிட்ட என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்குது. ஏன்பா ஏபிசிடிலாம் தெரியாதா என்ன, கொட்டை எழுத்துல ரெட்டை பிடிச்சிருக்கேன்னு போட்டிருக்கானுங்க, அப்புறம் என்னன்னு நெக்குலா சொல்லுது சன்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பில்டிங்கையே நாசம் பண்ணி கூட வந்த அதிகாரிகளுக்கு அடிபட்டது கூட தெரியாம அளப்பறையா பேட்டி கொடுத்துருக்கேன்னு கத்துறாரு சீஃபு. ஏன்பா சட்டத்தை சீராக்கும் போது சில பல சம்பவங்கள் நடக்க தான் செய்யும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஃப்ரீயா விடுங்கன்னு சாக்கு போக்கு சொல்லுது சன்னு. அப்படியா விஷயம், அதான் ரெட்டை பிடிச்சிட்டோம்ல, இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது, நீ வெளியே போலாம்னு பேட்சை திருப்பி வாங்கிக்கிறாரு சீஃபு. என்ன சொல்றீங்கன்னு அதிர்ச்சியான சன்னு கிட்ட, உனக்கு இங்க வேலை இல்லை, நீ வெளியூருக்கு போலாம்னு வெறுப்புல கத்துறாரு சீஃபு. அதுக்கு மறுப்பு சொல்லாம பேட்சை கொடுத்துட்டு தலையை தொங்க போட்டு போறாரு சன்னு. அடுத்த நாள் காலையில அமெரிக்கா போற விமானத்துல மனிதர்கள் ஒரு பக்கம் ஏறும்போது பூச்சிங்களுக்கு டிக்கெட் போட்டு உள்ள அனுப்புது பி. அப்போ பணக்கார எட்டுக்கால் பூச்சி தம்பதி விலை உயர்ந்த பொருளை ட்ரங்க் பொட்டில ஏத்திட்டு எறும்பு மூலமா தூக்கிட்டு வருது. பின்னாடியே வந்த கரப்பான் கப்பல் வழிய விடுங்கன்னு தள்ளிட்டு முன்னாடி போகுது. எங்களை தாண்டி போற லெவலுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்கல்லன்னு சிலந்தி கேட்க, என்னடா சொன்னனு வெறித்தனமா முறைச்சிட்டு வருது கரப்பான். அதை சல்லீசியா பெரிய பல்ல காமிச்சு பயமுறுத்தி அனுப்புது பெண் சிலந்தி. அதுகிட்ட மோத முடியாம முன்னாடி போன கரப்பான ஓரமா நிக்க சொல்லிட்டு பணக்கார பூச்சிங்களை ஃபர்ஸ்ட் உள்ள விடுது பி. அந்த சமயம் பக்கத்து ஃப்ளைட்ல ஏற சன்னு குழந்தைங்களோட வந்த பூச்சியை தாண்டி போகுது. அங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த பெண் சிலந்தி, என் பேரு ஜென்னி, நான் உங்க ரசிகை, என்னை உங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்கன்னு அவர் எழுதின புக்கு நியூஸ் பேப்பர்லாம் காட்டி கேக்குது. அதை பெருமையோடு பார்க்கும்போது ஃப்ளைட்டு பறந்து போகுது. இதை கவனித்து செம்ம கடுப்பாவது சன்னு. அப்போது பி கிட்ட அடியாலாக வேலைக்கு சேர்ந்த ஸ்கேரப்பு சன்னை பார்த்து மச்சான் எப்படி இருக்கேன்னு ஆவலாக கத்திட்டு வருது.
நல்லா இருக்க மாமேன்னு பழைய நண்பனை சந்திச்சு வினோத ஹைஃபை அடிக்குதுங்க ரெண்டும். கூட வந்த ஜேனி ஃப்ளைட்டு மிஸ் பண்ண விஷயத்தை சொல்ல, வாமச்சி நம்ம ஃப்ளைட்டில் ஏறு, நான் தான் செக்யூரிட்டி ஹெட்டு, உங்ககிட்ட டிக்கெட்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. ஆனால் வழியில் நின்ன பி இந்த ஏழ்றையை நம்ம ஃப்ளைட்டில் ஏற்ற முடியாதுன்னு தடுக்க, நான் போலீஸாக வரல, ஊரை சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லுது சன்னு. இவன் என் பாலிய நண்பன், தயவு செய்து உள்ளே சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்சி கேட்குது ஸ்கேரபு. சரி சரி, பிரச்சனை பண்ணாமல் வரணும்னு சொல்லிட்டு போகுது பி. இங்கேருந்து ஃப்ளைட்டு கிளம்புனதும் தனி ரூமுக்கு வந்த சன்னு இறந்து போன பொண்டாட்டி ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுது. அதை கவனித்து யார் இவங்கன்னு கேட்குது பீரோவில் பதுங்கியிருந்த ஜேனி. ஆமாம், நீ எப்படி உள்ளே வந்தேன்னு சன்னு கேட்க, நான் ஜம்பிங் ஸ்பைட்ரு, குதிச்சு வந்தேன்னு சிரிச்சிட்டே சொல்லுது ஜேனி. அப்படியா விஷயம்னு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி டிக்கெட் இல்லாமல் வந்த ஜேனியை போட்டு கொடுக்குது சன்னு. சில நொடியில் ஓடி வந்த ஸ்கேரபு எங்கப்பா அந்த ஓசி டிக்கெட்டுன்னு கேட்குது. அதுக்குள்ளே எஸ் ஆகி தலைமறைவாக பதுங்கிடுது ஜேனி. அப்போது பிரம்மாண்ட பார்ட்டி ஹாலில் இன்னிசை கச்சேரி வாசிக்கிற வெட்டிக்கிட்டிங்களுக்கு மத்தியில் பயணிகளாக வந்த பூச்சிங்க சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போதுங்க. சன்னு ஸ்கேரபை கூட்டிட்டு பி கூட உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கு. ஓசி டிக்கெட்டில் வந்த ஜேனியை சீக்கிரமாக பிடிங்கன்னு சொல்லும்போது பக்கத்து டேபிளில் அழகாக இருந்த கருப்பு சிலந்தியை சைட் அடித்த சன்னு, யாருப்பா இதுன்னு கேட்குது. அவ தான்ப்பா ஆரபெல்லா, கொஞ்ச நாளைக்கு முன்னதான் சயின்டிஸ்ட் பக்ஸியை கல்யாணம் பண்ணான்னு சொல்லுது ஸ்கேரபு. இவன் மூலகாரம்ப்பா, ரெட்டு கிட்ட வேலை செஞ்சுருந்தான்னு சொல்லுது பி. அப்போ விலை உயர்ந்த ட்ரிங்க்ஸை கொடுத்து எங்கள் டேபிளுக்கு வாங்கன்னு சன்ன கூப்பிடுறாங்க பக்ஸியும் ஆரபெல்லாவும். அப்ரப்டா அங்கே போய் என்ன ஏதுன்னு கேட்குறாரு. உனக்கு தேவையான காசை நான் தரேன், என் உயிருக்கு ஆபத்து, எப்போ வேணும்னா ரெட்டு என்னை போட்டு தள்ளலாம், நீ தான் என்னை காப்பாற்றணும், இப்போ நான் ஹனிமூனுக்கு போகிறேன்னு மஜாவாக சொல்கிறாரு பக்ஸி. அதை கேட்டு என்னால் உங்கள் சிலிமிசத்துக்கு நடுவில் செக்யூரிட்டி வேலைலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு சன்னு. அப்போது பிளேனு லைட்டாக ஆட்டோங் அமைக்கிறத சமாளிக்க பாட்டு கச்சேரியை பாருங்கன்னு சொல்லுது பி. கொஞ்ச நேரத்தில் பக்ஸி கூட சண்டை போட்டு தனியாக போகுது ஏர்வெல்லா. ஏமா நான் சொல்கிறத கேளுன்னு சமாதானப்படுத்த கூடவே போன பக்ஸி கரப்பான் கப்பலில் தள்ளி விட்டு போகிறாரு. இதை வேடிக்கை பார்த்த சன்னை கூப்பிட்டு உனக்கு ஒரு சம்பவத்தை காட்டுறேன் வானை அழைச்சிட்டு போகிறாரு ஸ்கேரபு. என்னடான ஆவலாக வந்தால் ஜேனியை பிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஓசி டிக்கெட்டுக்கு ஃப்ளைட்டில் இடம் இல்லைன்னு வெளியே தள்ளிவிட முயற்சி பண்ணுறாரு சன்னு. உங்களை நம்பி தான் நான் வந்தேன், என்னை கைவிட்டுறாதீங்கன்னு கெஞ்சி கேட்குது ஜேனி. உடனே இறக்க குணம் படைச்ச சன்னு அதை காப்பாற்றி என் பொறுப்பில் விட்டுருப்பான்னு ஸ்கேரபு கிட்ட சொல்லுது. சரி உன் ரூமில் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகுது ஸ்கேரபு. அதை உள்ளே கூட்டிட்டு வந்து தேவையில்லாமல் வாயை திறக்கக்கூடாதுன்னு வள உருண்டைய வாயில் திணிச்சிட்டு அமைதியாக தியானம் பண்ணுது சன்னு. இது கண்டமேனிக்கு சத்தம் போட என்னென்னு உருண்டையை எடுத்துட்டு கேட்டால், காலம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், போன தடவை ரெட்டு கும்பல் பண்ண கலவரத்தில் என் குடும்பம் அழிஞ்சுது, அதில் நான் மட்டும்தான் பிழைச்சேன், அப்படிப்பட்ட ரெட்டை பிடிச்ச உங்கள் கூட சேர்ந்து பெரிய டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு உளவாளியாக இருக்கிறத பற்றி சொல்லி கொடுங்கன்னு கேட்குது ஜேனி. அட போமா நீ வேற, நானே லக்கில் தான் எல்லா கேஸையும் முடிச்சேன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க, என்கிட்ட போய் தொழிலை கற்றுக்கிறேன்னு சொல்கிறேன், இனிமேல் டிவி ஷோவில் பங்கேற்று பிரபலமாக போகிறேன், எனக்கு ப்ராப்ளம் வாழ்க்கை தேவையே இல்லைன்னு சொல்லும்போது ஸ்கேரபு உள்ளே பூந்து இங்கே ஒரு கொலை நடந்துருச்சு, அதை நீ தான் விசாரிக்கணும்னு பதட்டத்தோடு சொல்லுது. என்னால் முடியாதுன்னு மறுத்து சொன்ன சன்னுக்கிட்ட, எப்பா உன்னை ஓசியில் பிளேனில் ஏற்றி நீ கேட்ட ஜேனியை அனுமதிச்சிருக்கேன், அதுக்கு தர நன்றி கடன் இது தானான்னு விட்டு போடுது. வாங்க சன்னு, சீக்கிரம் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்ன ஜேனியை ரூம்லேயே இருக்க சொல்லிட்டு ஸ்கேரபோட போது சன்னு. யாருடா செத்ததுன்னு ஆவலாக வந்து பார்த்தா சிலந்தி வலைக்கு நடுவில் நாக்கு தொங்கி போய் இறந்து கிடக்கிற பக்ஸியை கவனிச்சு, இதை பற்றி யார் உங்களுக்கு தகவல் சொன்னதுன்னு கேட்குது சன்னு. பயணிகளில் ஒருத்தங்க தான்ப்பா பார்த்துட்டு கத்துனாங்க, நான் உடனே வந்தேன், ஆரபெல்லா இங்கே நின்றுட்டு இருந்துச்சு, அவள் தான் பண்ணியிருப்பான்னு கைது பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லுது ஸ்கேரபு. அட இவ்வளோதானே மேட்ரு, ஆரபெல்லா தான் கொலையாளி, கேஸ் முடிஞ்சுதுன்னு பேப்பரில் வரைஞ்சி காட்டுது சன்னு. அட போயா நீ வேற, அவ பண்ணலன்னு சொல்லி எட்டு காலில் நிற்கிறாப்பா, என்ன செய்யறதுன்னு கடுப்பாவது ஸ்கேரபு. அப்போ பி உள்ள பூந்து இவனை யார் கூப்பிட்டதுன்னு சத்தம் போட, ஓரமான் இல்லையா உலக லெவல் உளவாளி வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லுது ஜென்னி. அவன் என்னத்தை வேலை பார்க்கறான்னு பி கேட்க, செவுத்துல கரப்பான் காலடி தடமும் புதுசாக ஒரு பூச்சியோட ரெக்கையும் கண்டுபிடிச்சி எவன் செஞ்சான்னு சீக்கிரமாக சொல்லிடுவாருன்னு சுற்றி இருக்கிற தடயங்களை சிறப்பாக சொல்லுது ஜேனி. தோபாருடா, நான் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் சரியாக சொல்லிட்டேன்னு கேவலமாக சன்னு பேர் வாங்கிக்குது. உடனே மேலே ஏறி பக்ஸியோட கழுத்தில் இருக்க மார்க்கை வச்சு, கண்டிப்பாக பிளாக் வீடோ சிலந்தி தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும்னு தெரியாதனமாக பாடியை தள்ளி விட்டுருது, அதில் ஏழு கால் மட்டும்தான் இருக்க, உங்களுக்கும் அதே கால் தான் காணாமல் போயிருக்குன்னு சொல்லுது ஜேனி. அங்கேருந்து ரூமுக்கு வந்த சன்னு சிலந்தி வலைய பின்னி கேஸை பற்றி யோசிக்கணும்னு சொல்லி தனியாக படுத்து குரட்டை விட்டு தூங்குது. பக்கத்திலேயே உக்காந்து கண்டமேனிக்கு பேசிகிட்டு இருக்கு ஜேனி. அந்த சமயம் மொரட்டு வண்டு ஒன்று சன்னை அட்டாக் பண்ணி போட்டு தள்ள முயற்சி பண்ணுது. அதை கஷ்டப்பட்டு சன்னு தடுக்கும்போது பக்கத்தில் இருக்க ஜேனி சம்பவத்தை பார்த்து உடனே உள்ளே போந்து வண்டு கன்னத்திலேயே அடித்து சன்னை தனியாக தள்ளிட்டு போகுது. ஆனால் வண்டு பெருசாகி படாருன்னு வெடிச்சு சதறி ரூம் ஃபுல்லாக கன்றாவியான திரவத்தை பரப்புது. யாருடா இதை அனுப்பியிருப்பாங்கன்னு தெரியாமல் ஆரபெல்லாவை சந்தித்து விசாரிக்கணும்னு சொல்லுது சன்னு. உடனே அங்கிருந்து கிளம்பி ஆரபெல்லாவை பார்க்கலாம்னு வந்தால் காவல் பூச்சி ரெண்டு பேரையும் தடுக்குது. ஜேனி அதை உதச்சி தள்ளி மட்டையாக்குது. உள்ளே வந்த சன்னுக்கிட்ட நான் இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லுது ஆரபெல்லா.
ஃபர்ஸ்ட் ரெட்டுக்காக பக்ஸி என்ன வேலை பார்த்தான்னு சொல்லு, அப்புறமா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னு கேக்குறாரு சன்னு. என் கணவர் ஒரு சயின்டிஸ்ட், அந்த ரெட்டுக்காக வினோதமான மருந்தை ரெடி பண்ணாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னதான் அவங்க குரூப்ல இருந்து வெளியே வந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணி குதூகலமா வாழ்ந்தோம். ஆனா கொலை மிரட்டலை பத்தி என்கிட்ட சொல்லாத காரணத்தாலதான் நான் கோவப்பட்டேன். அவர் என்னை சமாதானப்படுத்தி விபரீத சம்பவம் நடந்தா உங்ககிட்ட இந்த வள உருண்டையை கொடுக்க சொன்னாருன்னு தருது ஆரபெல்லா. இதுக்குள்ள என்னமா இருக்குன்னு சன்னு கேட்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சன்னை இழுத்து அவர் கையை கடிச்சு, நான் விஷத்தை ஏத்துல, இந்த மார்க்கை வச்சு என் புருஷன் கழுத்துல இருந்த மார்க்கோட ஒப்பிட்டு பாரு, உண்மை வெளிவரும்னு சொல்லுது ஆரபெல்லா. அப்ரப்டா ஜேனிய ஜெயில அடைச்சிட்டு பலவித ஆபத்தை சந்திக்க போறேன், அதுல நீ குறுக்க வந்து மாட்டிக்காதன்னு சொல்லிட்டு போறாரு சன்னு. ஏற்கனவே உள்ள இருக்க ஆரபெல்லா கொடூர பல்ல காட்டி ஜேனிய பயமுறுத்துது. அதே சமயம் சன்னோட ரூம்ல கண்டமேனிக்கு தெரிச்சிருக்க திரவத்தை பார்த்து, அவனை பிடிச்சி சிறையில் அடைச்சி வைங்க, தேவையில்லாம குழப்பத்தை உண்டாக்குவான்னு கத்துது பி. இந்த பக்கம் சன்னு பக்ஸி பாடி ஆராய்ச்சி பண்ண வந்தா காணாம போயிருக்கு, எவன்டா எடுத்துட்டு போனதுன்னு சுத்தியும் முத்தியும் தேடினா எறும்புக தூக்கிட்டு போது. உடனே முழு வீச்சில துரத்திட்டு ஓடுது சன்னு. அதுக்குள்ள பக்ஸிய பாதி பாதியா பிரிச்சு எடுத்துட்டு போதுங்க. சன்னு சிலந்தி வேலையை பயன்படுத்தி முன்னாடி வந்து நின்னா சப்பையா ஏறி மிந்திச்சிட்டு போதுங்க. அதை சட்டை பண்ணாம திரும்பவும் துரத்திட்டு போன சன்னு கடிபட்ட இடத்த பாக்குறதுக்குள்ள பார்ட்டு பார்ட்டா பிரிச்சிருதுங்க. இருந்தாலும் விடாப்பிடியா விரட்டிட்டு வந்த சன்னு பொட்டில இருந்த டாகிய பார்த்து பதறி போது. எறும்புங்க அலேக்கா சன்னை தூக்கிட்டு அதுங்க வாழ்ற பகுதிக்கு போதுங்க. பல ஆயிரம் சித்தெரும்புங்க மொத்தமா வாழ்ற இடத்துல ராணி எறும்பு சன்னை கூப்பிட்டு, எனக்கு ஒரு உதவி தேவை, எங்க கூட்டத்தில இருந்து 1200 எறும்புங்க காணாம போயிருக்கு, அதுங்களை கண்டுபிடிச்சு கொடுன்னு கேக்குது. ஏமா ஃபர்ஸ்ட் உங்க கூட்டம் பார்ட்டு பார்ட்டா தூக்கிட்டு வந்த பக்ஸிய உடம்ப காட்டுங்க. பல்லுப்பட்ட இடத்த நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு கேக்குது சன்னு. உடனே அந்த பகுதியை தூக்கிட்டு வர சொல்லி சன்னு கையில இருந்த கடிமார்க்கும் இதுவும் வேற வேறன்னு புரிஞ்சு அதை நொறுக்கு தீனியா தின்னுடுது எறும்பு ராணி. அதை பார்த்து, என்னமா நீ, இப்ப எப்படி என்னால அந்த கேஸை முடிக்க முடியும்னு கடுப்பாவது சன்னு. கடிமார்க்கு ரெண்டும் ஒத்து போல, ஃப்ரீயா வீடுன்னு சொல்லுது எறும்பு ராணி. அப்போ ஆரபெல்லா நிரபராதி தான் போலன்னு பெருமூச்சு விடுது சன்னு. சரி, காணாம போன எறும்புங்களை ஃப்ளைட்டு தரையிறங்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிடு, மவனை இல்லைன்னு வச்சுக்கோ, படையோட வந்து உயிரோட உன்னை தின்னுடுவோம்னு மிரட்டி அனுப்புது ராணி. இன்னொரு பக்கம் சன்னை தேடிட்டு வந்த ஸ்கேரபு சிறையில இருந்த ஜேனிக்கிட்ட விஷயத்தை கேட்டா அவர் எந்த பக்கமா போயிருக்காருன்னு சொல்லுது. உடனே அது கையில விலங்க போட்டு அழைச்சிட்டு போகுது ஸ்கேரபு. இன்னொரு பக்கம் சன்னு பக்ஸி ரூம்ல பூந்து எதனா தடையும் கிடைக்குதான்னு பார்க்க நுழைஞ்சா ஏற்கனவே சல்லடை போட்டு யாரும் என்னத்தையோ தேடிட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குது. அங்க வந்த பி ரூமோட நிலைமையை பார்த்து, என்னையா பண்ணி வச்சிருக்க, உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா சர்வநாசத்தை உண்டு பண்ணுவ போலயேன்னு புலம்புது. ஆனா இது வரைக்கும் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது ரெண்டு கொலையாளிங்க பிளேன்ல சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லுது சன்னு. அதை நாங்க பாத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் உன்னை என் கண்காணிப்புல வச்சாதான் எனக்கு நிம்மதினு சொல்லி செக்யூரிட்டி பூச்சிங்களை கூப்பிட்டு சன்னை இழுத்துட்டு போக உத்தரவிடுது பி. இங்க வலையால அட்டகாசமான வட்டங்களை உருவாக்கி வெளியே காவலுக்கு நின்ன சிலந்தியை கூப்பிட்டு வினோத வட்டங்களை சுத்த விட்டு மதிமயங்கி கதவை திறக்கிறா போல கட்டுப்படுத்துது ஆரபெல்லா. இங்க சன்னுக்கு விளங்க போட்டு பார்ட்டி ஆளுக்கு அழைச்சிட்டு வந்த பி பயணிகள் கிட்ட கொலை நடந்த விஷயத்த சொல்லாம குத்தாட்டம் போட்டு கவனத்தை திசை திருப்புது. அப்போ செக்யூரிட்டி கும்பலோட வந்த ஜென்னி சன்னை பார்த்து அன்போட கட்டி தழுவுது. ஸ்கேரபு சன்னோட விலங்க அவுத்து விட்டு விஷயத்தை கேட்க, கொலை நடந்த சம்பவத்தை உங்களுக்கு யாரு சொன்னான்னு கேக்குது ஜென்னி. அதை சும்மா இருக்க சொல்லிட்டு அதே கேள்வியை திருப்பி கேக்குது சன்னு. குழந்தைங்களோட வந்த அம்மா பூச்சி தான் அலறி கத்துச்சின்னு சொல்லுது ஸ்கேரபு. அதுகிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு முன்னாடி போகுது சன்னு. நீயும் கூட போன்னு ஜேனியை ரிலீஸ் பண்ணுது ஸ்கேரபு. சன்னு கொலை சம்பவத்தை கேட்க ஜென்னி அவங்க கியூட்டான குழந்தைங்களை பத்தி விசாரிக்குது. இதை பார்த்த பி தேவையில்லாம என் பயணிகளை தொந்தரவு பண்ணாதுன்னு விரட்டி அனுப்புது. ஸ்கேரபு கிட்ட சம்பளத்தை என்கிட்ட வாங்கிட்டு சன்னுக்கு துணையா நிக்கிறியா, ஜாக்கிரதையா இருந்துக்கன்னு மிரட்டிட்டு போகுது. பார்ட்டியை சிறப்பா கொண்டாடுங்கன்னு வாத்தியம் வாசிச்சு பயணிகளை குஷியா வச்சுக்குது பி. அங்க வந்த ஆரபெல்லா சன்னை கூப்பிட்டு வாங்க டான்ஸ் ஆடலாம்னு அழைச்சிட்டு போய் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுது. இதை கவனிச்ச அம்மா பூச்சி நான் அவங்க கூட டான்ஸ் ஆடணும்னு சொல்லி சன்னை தள்ளி விடுது. என்னடா இதுன்னு ஜேனி யோசிக்கும் போது ஆசிட் திரவம் மேல இருந்து வழியுது. அதை பத்தி பி கிட்ட சொன்னதும் கம்முனரு இதை நான் பாத்துக்கிறேன்னு கத்துறாரு. ஆனா மைக்கில இவங்க போடுற சண்டையை கேட்டு பூச்சி பயணிகள் பதறி போதுங்க. அப்போ கொலகார பூச்சி ஒன்னு கூட்டத்துக்கு நடுவுல பூந்து ஆரபெல்லாவை தக்க முயற்சி பண்ணுது. எதிர்க்க நின்ன சன்னு யாரு உன்னை அனுப்பிச்சதுன்னு கேட்டா வினோத பாஷையில பேசுது. அப்போ சுத்தி இருந்த செக்யூரிட்டி சிலந்திங்க சுத்து போட்டு வள உருண்டையால சுடுதுங்க. அதுல அடி வாங்கி மேடம் மேல நின்ன ஆரபெல்லா பக்கம் வருது கொலகார பூச்சி. என்னை விட்டுருன்னு சொல்லி ஆரபெல்லா தப்பிச்சு போக மேடையில வச்சிருந்த காயினை பாதுகாப்பு கவசமா பயன்படுத்தி ஆரபெல்லாவை பிடிச்சி ஒரே அடியில மட்டையாக்கிட்டு மேல ஆசிட் எச்சியால வழிய உண்டாக்கி தப்பிச்சு போகுது. பி ஸ்கேரபு கிட்ட எப்படியாச்சும் ஆரபெல்லாவை காப்பாத்துன்னு உத்தரவிடுது.
உடனே சிலந்தி செக்யூரிட்டிஸ் வலையை யூஸ் பண்ணி மேலே ஏறி போதுங்க. ஆனா சன்னு மட்டும் சீக்கிரமா மேலே ஏறி வரணும்னு முழிச்சிட்டு நிக்க, ஜேனி அவரை தூக்கிட்டு சிறப்பா எகிரி மேலே ஓடுது. அதோட வேகத்தை பார்த்து சன்னு மலைச்சு போகுது. ஏசி பைப்ல தாவி குதிச்சு போகும்போது தவறுதலா மக்கள் இருக்க மேல் தடத்துல விழுந்துடுதுங்க ரெண்டும். அப்ப வலையை விட்டு ஜென்னிய காப்பாத்துது சன்னு. அங்க ஜன்னல் கண்ணாடி வழியா தப்பிச்சு போக முடியாம முழிச்சிட்டு நின்ன கொலகார பூச்சிய வள உருண்டையால தாக்குது சன்னு. அங்கிருந்து எஸ் ஆகி மனிதர்கள் மண்டை மேல தாவி குதிச்சு போது கொலகார பூச்சி. அப்போ சன்னும் ஜென்னியும் சாப்பாடு கொண்டு வர தள்ளு வண்டியில விழுதுங்க. பின்னாடியே வந்த ஸ்கேரப் கேங்கு கொலகார பூச்சியை பிடிக்க ரெடியா இருக்குங்க. அதை கவனிச்சு ஒருத்தர் வாய்ப்பக்கம் எகிரி நிக்க துரத்திட்டு வந்த செக்யூரிட்டி சிலந்தி கட்டுப்பாடு இல்லாம அவர் வாய்க்குள்ள பூந்துருது. அதை கக்கி துப்பினதும் எனக்கு ஒன்னும் இல்லைன்னு கைய காட்டுது. ஆனா கொலகார பூச்சி தொலை தூரத்துக்கு போனதும் ஜென்னி சன்னை இழுத்துட்டு போய் ஒருத்தங்க கையை கடிச்சு வைக்குது. பாவம் பதறி போய் அவங்க கையை வீச தரமா இந்த வேகத்தை யூஸ் பண்ணி கொலகார பூச்சியை பிடிச்சிருதுங்க ரெண்டும். கூட சேர்ந்து ஸ்கேரபு ஸ்பியர் போட்டு எல்லாத்தையும் தள்ளுவண்டி தட்டுல தள்ளி விடுது. சிலந்தியை பார்த்தவங்க அலறி கத்தனதும் ஹேர் ஹோஸ்டஸ் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே டீ கப்ப பூச்சிங்க மேல தெரியாதனமா மூடிடுறாங்க. இப்ப நாம என்ன பண்றதுன்னு எல்லாம் பயந்து நடுங்க சன்னு கப்ப கெட்டியா பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லுது. அதை நிமித்தி காஃபி ஊத்தும் போது ஏற்கனவே பதறி கத்தனவங்க கப்ப தட்டி விடுறாங்க. உடனே புண்ணியவதி நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு கொலகார பூச்சியோட ஓட்டக்குள்ள பூந்து இவங்க இடத்துக்கு வருதுங்க. அப்ரப்டா சன்னு கொலகார பூச்சிக்கிட்ட உன் கூட வந்த இன்னொரு பிளாக் விடோ எங்கன்னு கேக்குது. ஸ்கேரபு பணம் எங்கன்னு 10 வாட்டி கேட்க, நீ எதுக்கு பணத்து மேலேயே கண்ணா இருக்கன்னு கத்துது சன்னு. அப்போ வினோத பாஷையில நான் பக்ஸிய கொலை பண்ணல, என்ன வேலைக்கு வச்சதே அவர் தான், ஆரபெல்லாவை பத்திரமா பாத்துக்க சொன்னாருன்னு புது குழப்பத்தை உண்டாக்குது கொலகார பூச்சி. அந்த பாஷை தெரிஞ்ச ஆரபெல்லா எல்லாருக்கும் இதை பத்தி விளக்கிட்டு யாரு என்ன கொல்ல போறான்னு கேட்க, அரக்கத்தனமான பூச்சி ஒண்ணு இங்க சுத்தி நிற்குன்னு சொல்லும் போது இடியும் மின்னலும் பயங்கரமா தெரிக்க விடுது. அந்த கேப்ல கொலகார பூச்சிய வலை போட்டு இழுத்து அரை நொடியில போட்டு தள்ளி உறைஞ்சு போன சிலையா உள்ள தள்ளுது மர்ம சிலந்தி. அது மேல கையை வச்சதும் தூள் தூளா நொறுங்கி போகுது. இங்கிருந்து நாம கிளம்பணும், இல்லனா மான்ஸ்டர் பூச்சி எல்லாரையும் கொன்னுடும்னு சொல்லுது சன்னு. அப்ப வாங்க பாதுகாப்பான இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லுது ஸ்கேரபு. சரின்னு எல்லாம் தலைதெறிக்க ஓடுதுங்க. கொஞ்ச தூரத்துல சன்னுக்கு மூச்சு வாங்கி நின்றுடுது. முன்னாடி போன ஸ்கேரபு ஜென்னியையும் ஆரபெல்லாவையும் பிடிச்சி பிளைட்டு கதவை திறந்து ஒழுங்கா உன் புருஷன் பணத்தை எங்க வச்சிருக்கான்னு சொல்லிடு, இல்லனா வெளியே தள்ளிடுவேன்னு மிரட்டுது. அங்க மூச்சு வாங்கிட்டே வந்த சன்னு இப்படி பண்ணாதப்பான்னு பாடம் நடத்த, என் புருஷன் கிட்ட சல்லி பைசா கிடையாது, தேவையில்லாம எங்களை போட்டு தள்ளாதன்னு கெஞ்சி கேக்குது ஆரபெல்லா. சரி உங்களை விட்டுடுறேன், ஆனா சன்னு வச்சிருக்க வள உருண்டைய தர சொல்லு, அதை வித்து காசு பாத்துக்கிறேன்னு சொல்லுது ஸ்கேரபு. அதுக்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காம சன்னு ஆரபெல்லா கொடுத்த வள உருண்டைய ஸ்கேரபு கிட்டயே தந்துருது. அப்போ பிளைட் ஏடாகுடமா பறக்க உருண்டை வெளியே விழுது. அப்ரப்டா ஜென்னி அதை எகிரி பிடிக்க சன்னு அதை பிடிக்க ஓடுது. ஆனா ஒட்டு மொத்தமா குழுங்குற பிளைட்ல இருந்து வெளியே விழுதுங்க. அதுல ஆரபெல்லாவும் சன்னும் வலைய விட்டு கீழே விழாம ஏறி வருதுங்க. பின்னாடியே ஸ்கேரபு ஜென்னி வச்சிருந்த உருண்டையை புடுங்கிட்டு வலைய அறுத்து விட முயற்சி பண்ணுது. ஆனா அடிச்சு பிடிச்சி மேல ஏறி வந்த சன்னு வலைய விட்டு ஸ்கேரபு கைய கட்டி போட்டு கெத்து காட்டுது. என்னப்பா இதை வச்சு என்ன தடுக்கலாம்னு கனவு காணாதன்னு ஸ்கேரபு சொல்ல, இது விலங்கு இல்ல பங்கு பேரச்சூட்டுன்னு சொல்லி பறக்க விடுது. எப்படியோ ஜேனி மேல வந்ததும் அவன் வள உருண்டையோட போயிட்டானேன்னு ஃபீல் பண்ணி சொல்லுது ஆரபெல்லா. அது போலி உருண்டை, நான் தான் உண்மையானதை பதுக்கி வச்சிருக்கேனேன்னு காட்டுது ஜென்னி. அட்ரஸ் சக்கன்னு சொல்லும் போது பிளைட்டு குழுங்க மூணும் பறந்து போதுங்க. இதை வேடிக்கை பார்த்த எறும்பு கூட்டம் சன்னு கேங்க காப்பாத்தி உள்ள இழுத்து போடுதுங்க. ஜென்னி அதுக்கு நன்றி சொல்ல எறும்பு கூட்டம் காதுல வாங்காம போது, என்ன இது மரியாதை தெரியாத பூச்சிங்களா இருக்கேன்னு கேட்க, அதுங்க எறும்பு ராணி உத்தரவின்படி தான் நம்மளை காப்பாத்தி இருக்குன்னு சொல்லுது ஆரபெல்லா. சரி நான் இந்த கேஸ முடிக்க அமைதியா தூங்கணும்னு சொன்ன சன்னு தலைகீழா நின்னு கண்ணை மூடுது. அதை டிஸ்டர்ப் பண்ணாம இதுங்க ரெண்டும் தரையில தூங்குதுங்க. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே, எப்பா எனக்கு யோசனை வந்துடுச்சு, முதல்ல பயணிகளை கூப்பிடுங்க, மான்ஸ்டர் பூச்சிய நான் சுட்டி காட்டுறேன்னு சொல்லுது சன்னு. அதன்படி எல்லாரையும் சுத்தி நிக்க வச்சு முதல்ல பக்ஸிக்கு பார்ட்னரா இருந்த கெலட்டு சிலந்திய கேட்டா, நான் கொலை நடந்த நேரத்துல சரக்க போட்டு சல்சா பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுது. அடுத்து ஏழை கரப்பான் பூச்சியா இருக்குமோன்னு பார்த்தா, ரூம்ல இருந்த காலடித்தனம் பெருசா இருக்கிறதால இதுங்களும் பண்ணிருக்காதுன்னு தெரிஞ்சுக்குது. ரெக்க ஒண்ணு இருந்துச்சு, ஒருவேளை பீயா இருக்குமோன்னு கிட்ட வந்தா நான் பயணிகளை பத்திரமா பாத்துக்கிறவன்பா, பழி வாங்குறவன் இல்லைன்னு புலம்புது. கடைசியா செத்து போன கொலகார பூச்சியும் இதை செய்யல. அப்போ பக்ஸிய வேலை வாங்கின ரெட்டு தான் இந்த சம்பவம் பண்ணிருக்கு. ஆனா எதுக்காக இங்க வந்து கொல்லணும்னு யோசிச்சாதான் புரியுது, படைபலத்தை இழந்த ரெட்டு பக்ஸி கிட்ட சக்தி வாய்ந்த பூச்சி படையை உருவாக்க மருந்து கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கு. அதன்படி சாதா பூச்சிய சக்தி வாய்ந்த பூச்சியா மாத்துறது மட்டும் இல்ல, அதை வச்சு ஆயிரக்கணக்கான பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ற ராணி பூச்சியாவே மாத்தக்கூடிய மருந்தை கண்டுபிடிச்சிருக்கு பக்ஸி. ஆனா ரெட்டு கையில சிக்கனா பேரழிவை ஏற்படுத்தும்னு புரிஞ்சு அதோட சாம்பிளை உருண்டையில எடுத்துட்டு ஆரபெல்லாவை கூட்டிட்டு ஊற விட்டே போலாம்னு முடிவு பண்ணிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு மான்ஸ்டர் பூச்சியோட ஜெயிலிருந்து தப்பிச்ச ரெட்டு
பிளெயின்ல ரகசியமா ஏறி இந்த வேலையை பார்த்துருக்கு. அந்த மான்ஸ்டர் பூச்சி வேற யாரும் இல்லைன்னு சொல்லி எதை சுட்டி காட்டுறதுன்னு புரியாம முழிக்கும் போது குழந்தைங்களோட வந்த பெண் சிலந்தி தான் இந்த வேலையை பார்த்துருக்கு. அதுவும் குழந்தை பூச்சி எல்லாமே வெறும் பொம்மைதான்னு சொல்லுது ஜெயினி. அப்படியான ஆச்சரியப்பட்ட சன்னு அதை எடுத்து பார்த்தா ரோபோவா இருக்கு. உடனே செக்யூரிட்டி சிலந்தி அம்மா பூச்சியை பிடிக்க பக்ஸியை போட்டு தள்ளி வள உருண்டையில பதுக்கி வச்ச மருந்தை குடிச்சு இப்போ மான்ஸ்டர் பூச்சியா மாறினதும் இதுதான் நூல் பிடிச்சி விஷயத்த சொல்லுது சன்னு. இதை கேட்டு இப்ப வரைக்கும் பதுங்கி இருந்த ரெட்டு வெளியே வந்து சிறப்பா கண்டுபிடிச்சிருக்க, இந்தா என்ன கைது பண்ணிக்கோன்னு கையை நிட்டுது. உடனே அதுக்கு விலங்க போட்டு சரியில தள்ளிடுதுங்க. என்னப்பா சன்னு, இப்ப அசிஸ்டண்ட வச்சு கேச முடிகிற போலையே, பலே கில்லாடிதான்னு கிண்டல் பண்ணுது ரெட்டு. தோடா, நானே தான் உன்ன கண்டுபிடிச்சேன், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. ஆமா, காணாம போன எறும்புகளை வச்சு நீ என்ன பண்ணன்னு கேக்குது சன்னு. இங்க பாருடா உலக லெவல் உளவாளி, வெறும் லக்க வச்சு கேச முடிகிற உனக்கு கண்டிப்பா அசிஸ்டன்ட் தேவைதான்னு நிதர்சனமான உண்மையை சொல்லிடுது ரெட்டு. இது வெறும் கத்துக்குட்டிதான்னு ஜேனிய சொன்னதும் கடுப்புல அங்கிருந்து வெளியே போகுது. சன்னு பின்னாடியே வர்றதுக்குள்ள காணாம போயிடுது. உள்ள அம்மா சிலந்தி தன்னை சுத்தி வலைய பின்னி பயங்கரமா வெடிச்சு செதறுது. சன்னு செக்யூரிட்டி சிலந்தியோட பதுங்குற கேப்ல ரெட்டும் அதுவும் எஸ் ஆகிடுதுங்க. அதை கவனிச்சு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்கு சன்னு. இந்த பக்கம் புது மான்ஸ்டரா உருவான அம்மா சிலந்தி கடத்தி வச்ச எறும்புங்களை நக்குனதும் வினோத கூடு அதை சுத்தி உருவாகுது. இப்போ மான்ஸ்டர் பூச்சியை பார்க்கும்போது பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச வெட்டுக்கிளி மாதிரியே இருக்கு. பசியில எறும்ப திங்க போன மான்ஸ்டர் கிட்ட சும்மா குலைச்சிட்டு இருக்க நாயை தின்னு உன் வெறிய தீத்துக்கன்னு சொல்லுது ரெட்டு. அதன்படி முரட்டுத்தனமா வேட்டையாடுது மான்ஸ்டர் வெட்டுக்கிளி. இங்க ஜென்னியை தேடிட்டு வந்த சன்னு மத்த பூச்சிங்கள்லாம் வினோத வளக்குள்ள போறத கவனிச்சு என்ன பண்றதுன்னு முழிக்குது. அதே சமயம் முழுசா விசித்திர வெட்டிக்கிளியா மாறின மான்ஸ்டர் பூச்சியை கூட்டிட்டு வெளியே போலாம்னு பார்த்தா ரெட்ட வலைய வீசி ஓரமா நிக்க வச்சுட்டு மான்ஸ்டர் வெட்டிக்கிளியை கடிச்சு வெறித்தனத்தை காட்டுது ஆரபெல்லா. ஏமா, ஃபர்ஸ்ட் இந்த வெட்டிக்கிளியே ஒரு பிளாக் விடோ தான், உன் விஷம் அதை ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்ல ரெட்ட விடுவிச்சு ஆரபெல்லாவை நக்கி வினோத வலக்குள்ள சிக்க வைக்குது. உடனே மான்ஸ்டர் பூச்சி மேலே ஏறி வினோத வலக்குள்ள இருந்து வெட்டிக்கிளியா வெளியே வர்றதுக்காக வெயிட் பண்ணுது ரெட்டு. இதை பதுங்கி நின்னு வேடிக்கை பார்த்த சன்ன சந்திச்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்லிதான் வந்தேன், ஆனா உணர்ச்சி வசப்பட்டு தனியா போயிட்டேன்னு சொல்லுது ஜென்னி. அப்போ ஆரபெல்லாவும் மான்ஸ்டர் வெட்டிக்கிளிக்கு கட்டுப்படுற பூச்சியா மாறி வலக்குள்ள இருந்து வெளியே வருது. கூட சேர்ந்து மத்த பூச்சிங்களும் அதே போல மாதிரி பறந்து போதுங்க. இதை பார்த்த பி சன்னு கிட்ட உதவி கேட்க, நீ ஃப்ளைட்டை கட்டுப்படுத்துற வேலையை பாரு, நான் இதுங்களை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லுது. அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான வெட்டிக்கிளி படையோட தோட்டத்துல இருக்க பூச்சிங்களையும் மாத்தி நகரத்தை நோக்கி பறந்து போகுது ரெட்டு. அப்போ பைலட்டை வெறுப்பேத்தி ஃப்ளைட்டை பூச்சிங்க பக்கம் திரும்பி வைக்குது பி. இதுங்க ஜெயில பூந்து இரும்பு கதவை ஆசிட் எச்சியால உருக்கி சரவாசிங்களை தப்பிக்க வைக்குதுங்க. அப்படியே சிட்டியில பூந்து அட்டுழியம் பண்றத நாசம் பண்ண பைலட்டுக்கு கோளாறு கொடுத்து பிளேனை யூஸ் பண்ணி பூச்சிங்களை போட்டு தள்ள முயற்சி பண்ணுது பி. ஆனா புக்கால அடி வாங்கி மட்டையாவது. அப்போ சன்னும் ஜேனியும் கீழே குதிச்சு மான்ஸ்டர் பூச்சி மேல ஏறி சாமர்த்தியமா அதோட வாயில வளைய விட்டு மத்த பூச்சிங்களை கூப்பிட முடியாதபடி வேலை பாக்குதுங்க. அதே சமயம் ஃப்ளைட்டும் சேஃபா தண்ணியில இறக்கிடுறாரு பைலட்டு. ஆனா பயணிகள் தான் ஏடகுடமா புரண்டு கஷ்டப்படுறாங்க. மேல சன்னு வலைய விட்டு மான்ஸ்டர் பூச்சி வாய மூடி ரெட்ட பிடிக்க முயற்சி பண்ணுது. ஆனா பக்காவா தப்பிச்சு ரெண்டுத்தையும் கீழே தள்ளி விட்டு மொத்த கூட்டத்தையும் திருப்பி கூப்பிடுது மான்ஸ்டர் பூச்சி. கீழே விழுந்த ரெட்டும் ஜென்னியும் பறவையை பிடிச்சி பறந்து வருதுங்க. வலைய அது வாயில ஒட்டி நீ இதை ஓட்டுற வேலையை பாரு, நான் போய் ரெட்ட கவனிக்கிறேன்னு சொல்லி கெத்தா எகிரி மான்ஸ்டர் பூச்சியோட ஆண்டனாவை புடுங்கி சண்டை போடுது சன்னு. பதிலுக்கு ரெட்டு இன்னொரு ஆண்டனாவை புடுங்க மான்ஸ்டர் பூச்சி கட்டுப்பாட்டை இழந்து கடல்ல விழுது. அப்போ ஒரு மீன் பூச்சியை முழுங்கிட்டு கூலா நீந்தி போகுது. சன்னு தண்ணியில விழுந்து ஜென்னிக்கு வெயிட் பண்ணுது. அந்த சமயம் பறவைய பக்கவா திருப்பி வலைய போட்டு சன்னை காப்பாத்தி கரைக்கு அழைச்சிட்டு வருது ஜேனி. அங்க பி ரெண்டுத்தையும் கட்டி பிடிச்சி கெத்து காட்டிட்டோம்னு பாராட்டுது. ஆனா மத்த பூச்சிங்களை காப்பாற்ற முடியாம போச்சேன்னு வருத்தப்பட்ட சன்னு மான்ஸ்டர் பூச்சியோட ஆண்டனாவை கையில வச்சிருக்கிறத பார்த்து அதை பக்கவா யூஸ் பண்ணி வெட்டிக்கிளியா மாத்தின எல்லாத்தையும் வர வைக்குது. ஜெயினி அந்த ஆண்டனாவை உடச்சி போட்டதும் பூச்சிங்க சகஜ நிலைமைக்கு திரும்ப சன்னும் ஜென்னியும் சந்தோஷப்படுதுங்க. அப்போ ரெட்டு மீன் கிட்ட தப்பிச்சு மேல வந்து உன் அப்புறமா பாத்துக்கிற சன்னுன்னு சொல்ல கால் தடிக்கு கடல்ல விழுது. உடனே திரும்பவும் அதை அலேக்கா முழுங்கிட்டு போகுது மீன். எப்படியோ நல்லபடியா கேச முடிச்சிட்டோம்னு ஃபீல் பண்ண சன்னு கிட்ட உங்களை சந்திக்க ஈஜிப்ட்ல ஒருத்தர் காத்துட்டு இருக்காருன்னு தகவல் சொல்லி இறந்து போது ஒரு வண்டு. இங்க பாருடா, அடுத்த கேச விசாரிக்க வாங்க போலாம்னு சொல்லி கும்பலோட ஃபிளைட்ல ஏறுது சன்னு. கடைசியா ஸ்கேரபு கடல்ல விழும்போது ரெக்க இருக்கிறத உணர்ந்து ஜாலியா பறந்து போறதோட படம் முடியுது. ஒரு நல்ல கிரைம் கதைய பக்கவா அனிமேஷன்ல எடுத்திருக்காங்க, அதை சிறப்பா உங்களுக்கு விளக்கிருக்கேன்னு நம்புறேன். சோ இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப் தெரிவிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம பிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.